வணக்கம் புதிய செய்திகளுக்காக ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் கோவிட் தொற்று நிலவரம் குறித்தும் நாடு முழுவதும் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை பத்து மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் அம்பேத்கரின் நூற்று இருபத்தொன்பதாவது பிறந்தநாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது அம்பேத்கரின் சிறப்பான பணிகளை எடுத்துரைத்து குடியரசுத் தலைவர் பிரதமர் ட்விட்டரில் செய்தி கோவிட் தொற்றால் இந்தியாவிலிருந்து வெளியேற முடியாமல் தவிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு விசாக்களை இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு தமிழ்நாட்டில் ஊரடங்கு உத்தரவு இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிப்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மேலும் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி தமிழகத்தில் கொரோனா தொற்றுக்கு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று எழுபத்து மூன்றாக அதிகரிப்பு மாநில அரசு அறிவிப்பு தமிழ் புத்தாண்டு இன்று மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது ஊரடங்கு உத்தரவு மற்றும் கோவிட் பரவாமல் இருக்க கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நிறுத்தம் கோவிட் தொற்றால் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்தை கடந்தது பிரான்சில் ஒரே நாளில் ஐநூற்று எழுபத்து நான்கு பேர் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் கொரோனா தொற்று நிலவரம் குறித்தும் நாடு முழுவதும் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை பத்து மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றவுள்ளார் கொரோனா தொற்று காரணமாக அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு இன்றுடன் நிறைவடைவதால் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களுக்கு ஆற்றவுள்ள உரையில் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இம்மாதம் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கை நீட்டித்து தமிழ்நாடு தெலங்கானா பஞ்சாப் ஒடிசா மேற்குவங்கம் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள் அறிவித்துள்ளன ஊரடங்கு நீடிப்பதால் பல்வேறு துறையினருக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை போக்கவும் தொழில்துறையினருக்கு மேலும் சலுகைகளை அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் அவ்வப்போது ஆய்வு செய்து அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றன இந்நிலையில் கோவிட் தொற்றால் நாடு முழுவதும் உள்ள நிலைமைகளை அவ்வப்போது மூத்த மத்திய அமைச்சர்களுடன் ஆய்வு செய்துள்ள பிரதமர் அடுத்தகட்ட நடவடிக்கை தொடர்பாக இன்றைய உரையை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோவிட் தொற்று பரவாமல் இருக்க நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க ஏழைகளுக்கான பிரதமரின் உதவி திட்டத்தின் கீழ் இதுவரை ரெண்டு கோடி பயனாளிகளுக்கு இருபத்தி கோடி ரூபாய் நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது இதில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் பிரதம மந்திரி விவசாயிகள் திட்டத்தின் கீழ் ஏழு கோடி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது சந்தன் வங்கிக் கணக்கு வைத்துள்ள இருபது கோடி பயனாளிகளுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது இவர்களுக்கு முதல் கட்டமாக ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது அடுத்தடுத்து இரண்டு மாதங்களுக்கு தலா ஐநூறு ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் இதேபோல் வேலை எழுந்துள்ள இரண்டு கோடி கட்டுமான தொழிலாளர்களுக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் விதவைகள் ஆகியோருக்கு ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக பெண்கள் வறுமை நிலையில் உள்ள மூத்த குடிமக்கள் ஆகியோருக்கு இலவச உணவு தானியங்களும் வழங்கப்பட்டுள்ளன இத்திட்டத்திற்காக முப்பத்தோரு மாநிலங்கள் மத்திய உணவு கிடங்கிலிருந்து இருபது லட்சத்து பதினோராயிரம் டன் உணவு தானியங்களை பெற்றுள்ளன மருந்து பொருட்களை கொண்டு செல்லும் பார்சல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்குமாறு அஞ்சல் துறையினரை மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கேட்டுக் கொண்டுள்ளாா் ஊரடங்கு காலத்தில் மருந்து விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் அஞ்சல் துறை செயல்பட வேண்டும் என்றும் அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கையுடன் ஊழியர்கள் உரிய பாதுகாப்பு அம்சங்களுடன் இப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மருந்துகளை விநியோகிப்பதிலும் அவற்றை வாடிக்கையாளர்கள் பெறுவதிலும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் நாடு முழுவதும் கடந்த பதினான்கு நாட்களில் பதினைந்து மாநிலங்களில் உள்ள இருபத்தைந்து மாவட்டங்களில் புதிதாக கோவிட் தொற்று நோயாளிகள் உருவாகவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மருத்துவர்கள் செவிலியர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையால் இம்மாவட்டங்களில் தொற்று பரவுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சக உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாடு முழுவதும் எழுநூற்று தொன்னூற்றி ஆறு பேருக்கு புதிதாக நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து நாடு முழுவதும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தி ரெண்டாக அதிகரித்துள்ளது இதில் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர் சிகிச்சை பலனளிக்காமல் முன்னூற்று இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துவிட்டனர் ஊரடங்கு காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகளை அனைத்து மாநில அரசுகளும் எடுத்து வருவதாக தெரிவித்த உள்துறை அமைச்சக அதிகாரி ஒருவர் பொதுமக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் காவல்துறையினருடன் இணைந்து தேசிய மாணவர் படையினர் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறினார் அண்டை மாநிலமான கேரளாவில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக மேலும் பல கோவிட் நோயாளிகள் குணமடைந்துள்ளனர் நேற்று பத்தொன்பது நோயாளிகள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் புதிதாக மூன்று பேருக்கு மட்டுமே நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து மாநிலத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று எழுபத்தெட்டாக உள்ளது கண்ணூர் மாவட்டத்தில் இரண்டு பேரும் பாலக்காட்டில் ஒருவரும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது பரிசோதனையில் தெரியவந்ததாக திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பினராயி விஜயன் கூறினார் வெளிநாட்டிலிருந்து கேரளா திரும்பிய நபர்களுடன் தொடர்பு கொண்டிருந்ததால் இவர்களுக்கு இந்நோய் தொற்று ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் குணமடைந்த பேரில் பனிரண்டு பேர் காசர்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மூன்று பேர் பத்தனம் திட்டா திருச்சூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் ஒருவர் கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் கூறினார் நாள் ஒன்றுக்கு கேரளாவில் ஆயிரம் மாதிரிகள் பரிசோதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் அம்பேத்கரின் நூற்று இருபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் சிலைக்கு தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளனா் கோவிட் தொற்று பரவாமல் இருக்க சமூக விலகல் கடைபிடிக்கப்படுவதால் இந்த நிகழ்ச்சி எளிய முறையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள் என்று மாநில அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது அரசியல் கட்சிகள் சமுதாய அமைப்புகள் கூட்டம் சேர்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் சமூக வலைதளங்கள் மூலமாக உரையாடல்கள் சிறப்பு சொற்பொழிவுகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அம்பேத்கரின் போதனைகளை பின்பற்றி வலிமையான மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்க மக்கள் அனைவரும் தங்கள் பங்களிப்பை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டாா் கொரோனா பெரும் தொற்று காரணமாக மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் இருந்தபடியே சமூக இடைவெளியை பின்பற்றி அம்பேத்கரின் பிறந்தநாளை கொண்டாடுமாறு அவர் கூறியுள்ளார் சமூக புரட்சியாளர் கல்வியாளர் சட்ட வல்லுநர் பொருளாதார நிபுணர் அரசியல்வாதி என பன்முகத்தன்மை கொண்ட அம்பேத்கர் நாட்டின் வளர்ச்சிக்கும் சமுதாய மேம்பாட்டிற்கும் அயராது பாடுபட்டவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூக நல்லிணக்கம் மற்றும் சமத்துவத்துடன் கூடிய சமுதாயத்தை காண விரும்பியதாக கூறியுள்ள குடியரசுத் தலைவர் இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தமது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்துக் கொண்டவர் அம்பேத்கர் என்றும் தெரிவித்துள்ளார் அம்பேத்கரின் நற்பண்புகள் மற்றும் உயரிய தன்மையை அடிப்படையாகக் கொண்டு அவருடைய சிந்தனைகள் மற்றும் போதனைகளை நமது வாழ்விலும் பின்பற்றுவதன் மூலம் வலிமையான மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் புதிதாக கட்டப்பட்ட அம்பேத்கர் பவனில் அவரது திருவுருவச் சிலையை திறந்து வைத்த நிகழ்வையும் அம்பேத்கரின் அரிய புகைப்படங்களையும் தமது ட்விட்டர் செய்தியில் வெளியிட்டு அண்ணலுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் நாட்டு மக்கள் அனைவரிடமும் மிகுந்த மரியாதைக்குரிய தலைவராக திகழ்ந்தார் என்றும் அவர் கூறியுள்ளார் अनेक रूपों में निहित है सम्मान की समानता कानून की समानता अधिकार की समानता मानवीय गरिमा की समानता अवसर की समानता ऐसे ही कितने ही विषयों का बाबा साहब ने अपने जीवन में लगातार கோவிட் தொற்றால் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் ஏழை மக்கள் அனைவருக்கும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பத்து கிலோ உணவு தானியங்களை இலவசமாக வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை காங்கிரஸ் தலைவர் காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு பத்து கிலோ தானியங்கள் அடுத்த ஆறு மாதங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஊரடங்கால் தொழில்கள் முடங்கியுள்ளதால் வேலைவாய்ப்பு இல்லாமல் அவதிப்படும் மக்கள் கடுமையான உணவு கட்டுப்பாட்டை எதிர்நோக்கி இருப்பதாகவும் எனவே உணவு தானியங்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கோவிட் தொற்றை எதிர்த்து நாடு கொண்டிருக்கும் இந்த வேளையில் எவர் ஒருவரும் பட்டினியால் அவதிப்படக்கூடாது என்றும் இதனை மத்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதால் இந்தியாவிலிருந்து தங்களது நாடுகளுக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு விசா மற்றும் மின்னணு விசாக்களை இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது கோவிட் தொற்று பரவாமல் இருக்க நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது இதனால் விமானப் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே பொது போக்குவரத்து பயன்படுத்தப்படுகிறது இதன் காரணமாக ஏராளமான வெளிநாட்டினர் இந்தியாவில் தங்க வேண்டியதாயிற்று அமெரிக்கா மற்றும் சிங்கப்பூர் நாட்டவர்களை அந்நாட்டு அரசுகள் சிறப்பு விமானங்கள் மூலம் அழைத்துச் சென்றன மற்ற நாட்டவர்கள் தொடர்ந்து தங்குவதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள் முடிவடையும் விசாக்கள் இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது குஜராத் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்களின் படகுகளை குறிவைத்து பாகிஸ்தான் கடலோர பாதுகாப்புப் படையினர் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஓம்கார் மகாசாகர் என்ற இரு இந்திய மீன்பிடி படகுகளில் பாகிஸ்தான் எல்லையையொட்டி இந்திய மீனவர்கள் கடந்த ஞாயிறன்று மீன்பிடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது அவர்களை குறிவைத்து பாகிஸ்தான் கடலோர பாதுகாப்புப் படையினர் துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்டனர் இதுபோன்ற அத்துமீறல்களில் பாகிஸ்தான் மீண்டும் ஈடுபடக்கூடாது என இந்தியா சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக புதுதில்லியில் அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த தாக்குதலில் மீனவர் ஒருவர் காயமடைந்தார் இதையடுத்து கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என பாகிஸ்தான் அரசு சம்பந்தப்பட்ட படையினருக்கு அறிவுறுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் நேற்று கோவிட் தொற்றுக்கு புதிதாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று எண்பத்தாறாக அதிகரித்துள்ளது இதில் நூற்று இருபது பேர் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை அந்நாட்டில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு பேர் கோவிட் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர் நேற்று சிகிச்சை பலனளிக்காமல் அந்நாட்டைச் சேர்ந்த அறுபத்தைந்து வயது முதியவர் உயிரிழந்ததாக சிங்கப்பூர் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை அந்நாட்டில் கோவிட் தொற்றுக்கு ஒன்பது பேர் உயிரிழந்துவிட்டனர் புதிதாக தொற்று ஏற்பட்டவர்களில் இருநூற்று எண்பது பேர் சிங்கப்பூரில் பணியாற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் அனைவரும் பணிபுரிவதற்கான விசா பெற்று அந்நாட்டில் தங்கியுள்ளவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஆயிரத்து நூற்று ஐம்பத்தெட்டு பேரில் இருபத்தொன்பது பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது மற்றவர்களின் உடல்நிலை சீராக உள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது குணமடைந்த இருபத்தாறு பேர் நேற்று மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரும் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் ஏற்கனவே விதிக்கப்பட்ட அமலில் இருந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் தொடரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய அரசு அறிவித்த ஊரடங்கு நாளையுடன் நிறைவடைகிறது இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமருடன் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற கலந்துரையாடலில் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்று தான் கோரிக்கை விடுத்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமருடனான கலந்தாய்வு கூட்டத்தின் அடிப்படையிலும் உலக சுகாதார அமைப்பின் கருத்தின்படியும் குழுவின் பரிந்துரையின்படியும் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படியும் ஊரடங்கு உத்தரவு வரும் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்படும் காரணத்தால் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாதத்திற்கான அத்தியாவசியப் பொருட்கள் அனைத்தும் நியாய விலை கடைகளில் விலையின்றி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார் கட்டிட தொழிலாளர்கள் உட்பட பதிவு பெற்ற அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர்கள் குடும்பத்திற்கும் குடும்பம் ஒன்றுக்கு இரண்டாவது முறையாக ஆயிரம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் பிற மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு மே மாதத்திற்கான பதினைந்து கிலோ அரிசி ஒரு கிலோ துவரம்பருப்பு ஒரு கிலோ சமையல் எண்ணெய் ஆகியவை விலையின்றி வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் உணவகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுரைகளின்படி பார்சல் விற்பனைக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுவதாக அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் சென்னை மாநகராட்சி பகுதியில் உள்ள மக்கள் கொரோனா நோய் தொடர்பான சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ள டெலிமெடிசின் சொசைட்டி ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் பதிவு பெற்ற சிறந்த மருத்துவர்களைக் கொண்டு தொலை மருத்துவ முறை மூலம் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற தமிழக அரசு வழிவகை செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அரசால் அறிவிக்கப்படும் வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி சமூக இடைவெளியை பின்பற்றி கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அரசுக்கு முழு ஒத்துழைப்பை மக்கள் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் கொரோனா தொற்றுக்கு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று எழுபத்து மூன்றாக உயர்ந்துள்ளது இத்தகவலை சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் பீலா ராஜேஷ் தெரிவித்தார் நேற்று மட்டும் மேலும் தொன்னூற்றி பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் என்றாலும் தமிழகத்தில் நேற்று இந்த தொற்றால் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் சிகிச்சை பெற்று வருவோரில் செயற்கை சுவாசம் பெறுவோர் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் நேற்று பாதிக்கப்பட்ட தொன்னூற்றி எட்டு பேரில் தொன்னூற்று ஒரு பேர் வீட்டில் தனிமைப்படுத்தி இருந்தவர்கள் என்றும் மீதமுள்ள ஏழு பேரில் மூன்று பேர் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவசார் பணியாளர்கள் என்றும் நான்கு பேர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என்றும் பீலா ராஜேஷ் தெரிவித்தார் தமிழகத்தில் கொரோனா தொற்றை உறுதி செய்ய இருபத்தைந்து அரசு பரிசோதனை மையங்களும் ஒன்பது தனியார் பரிசோதனை மையங்களும் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் ஏற்கனவே பாசிட்டிவா இருந்தவங்களோட ஒருத்தரோட கான்டாக்ட் நாலு பேர் அதுல மீதி ஒரு மூணு பேர் வந்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கரூர் மாவட்டத்தில் நேற்று மேலும் பதினைந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்த மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாற்பத்தொன்றாக அதிகரித்துள்ளது ஏற்கனவே கரூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் இருபத்தாறு பேர் பாதிக்கப்பட்டிருந்தனா் நேற்று பள்ளப்பட்டியைச் சேர்ந்த மூன்று ஆண்கள் மற்றும் பனிரண்டு பெண்களுக்கு இந்த தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் அவர்கள் அனைவரும் காந்தி கிராமத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவதாக அவர் கூறினார் இந்த மருத்துவமனையில் கரூர் மட்டுமல்லாது திண்டுக்கல் நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களும் அனுமதிக்கப்பட்டு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை கையாளும் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் அணிவதற்கான பிபிஇ எனப்படும் தனிநபர் பாதுகாப்பு உடைகள் அடங்கிய தொகுப்புகளை ஆவடி படைக்கலன் உடை தொழிற்சாலை பொது மேலாளர் சுர்ஜித் தாஸ் சண்டிகருக்கு கொடியசைத்து அனுப்பி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அமைந்துள்ள படைக்கலன் உடை தொழிற்சாலையில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைக்காக இந்த மருத்துவ பாதுகாப்பு உடைகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன பல்வேறு இடங்களுக்கும் சுமார் ஆயிரத்து நூறு தொகுப்புகள் கொண்ட இத்தகைய உடைகள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டன பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய படைக்கலன் உடை தொழிற்சாலையின் பொது மேலாளர் சுர்ஜித் தாஸ் முழு உடலையும் மறைக்கக்கூடிய வகையிலான உடைகளை தங்கள் நிறுவனத்தில் தயாரித்து தற்போது சண்டிகருக்கு அனுப்பி வைத்திருப்பதாக கூறினார் ஊரடங்கை முழுமையாக கடைபிடிக்க மத்திய மாநில அரசுகளின் உத்தரவை மக்கள் பின்பற்றி அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து மருத்துவ பாதுகாப்பு உடைகள் தயாரிக்கும் பணிகள் இந்த தொழிற்சாலையில் நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் கூறினார் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் கிடைப்பதை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்து வருகின்றன இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதம மந்திரி உஜ்வாலா கீழ் ஒரு லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்து எண்பத்தைந்து பேர் மானியம் பெற்று பயனடைந்துள்ளனர் ஏழை எளிய மக்கள் அன்றாட வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் அவர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு மானிய உதவிகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு இணைப்பு பெற்ற பயனாளிகளுக்கு மூன்று எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது அதன்படி இந்த சிலிண்டர்களுக்கான மானியத் தொகை சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மூலம் ஒரு லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இதுவரை முப்பத்தைந்தாயிரம் பேர் பதிவு செய்யப்பட்டு இருபத்தேழாயிரம் பேர் பயனாளிகளுக்கு மானியம் வழங்கப்பட்டுள்ளது எயிட்டி எயிட் எயிட்டி ஃபைவ் உஜ்வா கஸ்டமர்ஸ் இருக்கு இப்போ இந்த கொரோனா பாதிப்பதுனாலே பிரதம மந்திரி கரீப் கல்யாண் இல்ல இந்த உஜ்வலா திட்டத்தில் கனெக்ஷன் கிடைச்சவருக்கு மூணு மாசத்துக்கு ஃப்ரீ ரீஃபில் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு ஏப்ரல் ஒன்று முதலுக்கு இதுவரைக்கும் இந்தியன் ஆயில் கஸ்டமர்ஸ் மட்டும் முப்பத்தி ஐயாயிரம் புக்கிங் வந்திருக்கு அந்த முப்பத்தி ஐயாயிரம் வந்து இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஏழாயிரம் புக்கிங் வரைக்கும் டெலிவரி கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையிலும் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மானியம் வழங்கிய மத்திய அரசுக்கு பயனாளிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் திட்டத்தின் கீழ் இலவச இப்போ கொரோனா வைரஸ் இருக்கிறதுனால நூற்றி நூற்றி நாற்பத்தி நாலு தடை போட்டிருக்கிறதுனால எங்களால் வேலைக்கு எங்கேயும் போக முடியல அதனால எங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ கா மானியம் போட்டிருந்தாங்க அந்த காசு எடுத்து தான் நாங்கள் சிலிண்ட்ரு வாங்கினோம் அதை வச்சு தான் வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெளியில் எங்கேயும் வேலைக்கு போக முடியாததுனால இது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது பாரத பிரதமருக்கு நன்றி பாரத பிரதமர் மோடி அவர்களில் உஜ்வாலா திட்டத்துல நாங்க சிலிண்டர் வாங்கியிருக்கோம் நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டதுனால நாங்க வேலைக்கெல்லாம் வெளியில் வெளியில போக முடியல நரேந்திர மோடியோட உஜ்வாலா திட்டத்துல இணைஞ்சி நாங்க கேஸ் வாங்கியிருக்கோம் மூணு மாசத்துக்கு பணம் போட்டுருக்காங்க ரொம்ப நன்றி பாரத பிரதமர் மோடி திட்டத்துல நாங்க சிலிண்டர் வாங்கியிருக்கோம் கொரோனா காரணத்தினால நாங்க வேலைக்கு வெளியே போக முடியல அதனால என் பேங்க் அக்கௌண்டில் காசு ஏறிச்சு அதை எடுத்து ஃப்ரீயாக சிலிண்டர் வாங்கிட்டோம் வாங்குனதுனால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாரத பிரதமர் மோடிக்கு வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து விளைபொருட்களை நேரடியாக கொள்முதல் செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார் வடகாட்டில் விவசாயிகளிடமிருந்து காய்கறிகள் பழங்களை வேளாண் வேளாண்துறையினர் மூலம் கொள்முதல் செய்யும் திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் இந்த மாவட்டத்தில் விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் அவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த பகுதியில் அதிக அளவில் விளைந்துள்ள பலா தர்பூசணி வாழை உள்ளிட்ட பழவகைகள் மற்றும் காய்கறிகளை துறையினர் நேரடியாக கொள்முதல் செய்து வருவதாக அவர் கூறினார் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதுடன் இடைத்தரகர்கள் தலையீட்டையும் தடுத்திருப்பதாக அவர் கூறினார் இது தொடர்பாக வேளாண்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து இந்த தொற்று கண்காணிப்பு சிறப்பு அலுவலரும் கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை இயக்குநருமான கருணாகரன் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோர் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் கிடைப்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அப்போது அவர் அறிவுறுத்தினார் அரசு மருத்துவமனைகளில் தேவையான படுக்கைகள் வெண்டிலேட்டர் உள்ளிட்ட வசதிகள் கையிருப்பில் வைத்திருப்பது குறித்தும் கேட்டறிந்தாா் சந்தைகள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை வாங்கும் மக்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிவதற்கு அதிகாரிகள் அறிவுறுத்த வேண்டும் என்றும் கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கருணாகரன் கேட்டுக் கொண்டார் மக்கள் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பதையும் காவல்துறையினருடன் இணைந்து அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் வெளிமாநிலங்களிலிருந்து தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து தங்கியிருக்கும் தொழிலாளர்களுக்கு உணவு கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி காவல்துறை கூடுதல் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் காவல் கண்காணிப்பாளர் அருண் பாலகோபாலன் மாநகராட்சி ஆணையர் ஜெயசீலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் வரும் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து குடும்பங்களுக்கும் குறைந்தது ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே மூன்று வார காலம் ஊரடங்கு இருந்த நிலையில் அனைத்து பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் முடங்கியுள்ளதாக அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார் லட்சக்கணக்கான குடும்பங்கள் பட்டினியால் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நிவாரண உதவிகள் எதுவும் வழங்காமல் தமிழக அரசு ஊரடங்கை நீட்டிப்பதற்கு நிலைமையை மேலும் மோசமாக்குவதுடன் பட்டினி சாவுகள் ஏற்படும் ஆபத்தை உருவாக்கும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் எனவே விவசாயிகள் தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் கூடுதல் நிவாரண உதவிகளை தமிழக அரசு வழங்குவதுடன் தற்போதைய சூழ்நிலை குறித்து அனைத்துக் கட்சிகளின் ஆலோசனையை தமிழக அரசு பெற வேண்டும் என்று கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளாா் உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்தை தாண்டியுள்ளது இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலும் உயிரிழப்பு ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி இரண்டாக உயர்ந்துள்ளது மிக மோசமான பாதிப்பை சந்தித்துள்ள அமெரிக்காவில் இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து எண்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்றாக அதிகரித்துள்ளது அதற்கு அடுத்தபடியாக ஸ்பெயினில் ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு பதினேழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறாக உயர்ந்துள்ளது இத்தாலியில் இருபதாயிரத்து நானூற்று அறுபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இத்தாலிக்கு அடுத்தபடியாக பிரான்சில் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு பேர் உயிரிழந்துள்ளனர் பிரிட்டனில் பதினோராயிரத்து முன்னூற்று இருபத்தொன்பது பேரும் ஜெர்மனியில் மூவாயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு பேரும் உயிரிழந்துள்ளனர் உலகின் எந்தவொரு நாட்டையும் விட்டு வைக்காத கொரோனா தொற்றின் பாதிப்பு அமெரிக்கா ஸ்பெயினை கடுமையான தாக்கத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது ஈரானில் நான்காயிரத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொரோனா தொற்றின் பிறப்பிடமான சீனாவில் மூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று பாதிப்பு இல்லாத நிலையில் நேற்று மேலும் எண்பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அங்கு மொத்தம் எண்பத்தி இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனா் சித்திரை முதல் நாளான இன்று தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படுகிறது கொரோனா தொற்று பாதிப்பால் தமிழகம் உட்பட நாடு முழுவதும் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த தமிழ் புத்தாண்டு வழக்கமான உற்சாகம் இன்று காணப்படுகிறது தமிழ் புத்தாண்டு தினத்தில் வீடுகளில் மக்கள் படையிலிட்டு வழிபடுவதுடன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் தற்போது கொரோனா பாதிப்பால் பக்தர்கள் வருகை அனைத்து கோவில்களிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் முக்கிய கோவில்கள் அனைத்தும் மூடப்பட்டு வெறிச்சோடி உள்ளன என்றாலும் சித்திரை முதல் நாளை மக்கள் தங்கள் வீடுகளிலேயே இருந்து கொண்டாடி வருகிறார்கள் கேரளாவில் விஷு பண்டிகையாக இந்த புத்தாண்டு கொண்டாடப்படும் கேரளாவை ஒட்டியுள்ள நாகர்கோவில் கன்னியாகுமரி கோவை பொள்ளாச்சி உள்ளிட்ட இடங்களில் வசிக்கும் மக்கள் விஷு பண்டிகையை கொரோனா பாதிப்புடன் வீடுகளுக்கு உள்ளேயே கொண்டாட வேண்டிய நிலை ஏற்பட்டது கேரளாவை பொறுத்தவரை விஷு நாளுக்கு முதல் நாள் இரவிலேயே பூஜை அறையில் பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை தட்டில் வைத்து அதிகாலை எழுந்ததும் அதனை பார்த்து கொண்டாடுவது வழக்கம் இந்த ஆண்டு ஊரடங்கால் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்தபோதிலும் தேவையான பழங்களை வாங்கி வைத்து உற்சாகமின்றி விஷு பண்டிகையை வரவேற்க வேண்டியிருந்தது கொரோனா பாதிப்பு பண்டிகைகளையும் விட்டு வைக்கவில்லை தமிழகத்தில் சித்திரை திருநாளாகவும் வடமாநிலங்களில் பைசாகி பிஷு என்று பல்வேறு பெயர்களிலும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் தம் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனா் வைசாகி ரங்கோலி விஷு உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படும் இந்த நாளில் மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் நாட்டின் உறுதியான கலாச்சார பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் சின்னமாக இந்த பண்டிகைகள் திகழ்வதாக அவர் கூறியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது வாழ்த்துச் செய்தியில் மகிழ்ச்சிக்குரிய தருணமாக பைசாகி விஷு புத்தாண்டு உள்ளிட்ட பண்டிகைகள் நாட்டு மக்களுக்கு புதிய நம்பிக்கைகளை கொடுக்கும் தருணங்களாக அமைந்துள்ளன என்று கூறியுள்ளார் கொரோனா வைரஸ் பாதிப்பால் சோதனையான காலத்தில் உள்ள சூழலில் இதுபோன்ற பண்டிகைகள் உத்வேகத்தை அளித்து வழிகாட்டுதல்களை வழங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் புதிய உத்வேகத்தையும் புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் இந்த பண்டிகைகள் வழங்கட்டும் என்று கூறியுள்ளார் ஒடியா புத்தாண்டு மற்றும் மகா பிஷுபா பனா சங்கராந்தி ஆகிய பண்டிகைகள் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என்று பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமிழகமும் தமிழக மக்களும் இந்த ஆண்டு வளமான எதிர்காலத்தை பெற்று மகிழ்ச்சியுடன் முன்னேறி செல்ல வாழ்த்துவதாக கூறியுள்ளார் மாநிலத்தில் நிலவி வரும் கோவிட் தொற்று பரவலை தடுத்திட மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் வழிகாட்டு நெறிகளை கவனத்துடன் பின்பற்றி முழு ஒத்துழைப்பு வழங்குமாறும் மக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் புத்தாண்டில் தமிழர்த்தம் இல்லங்களில் நலமும் வளமும் பெருகட்டும் என்றும் தமிழினம் அனைத்திலும் வெற்றிவாகை சூடட்டும் என்றும் கூறியுள்ளார் மக்களின் வாழ்வில் இன்ப ஒளி பெருகவும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் செய்திகள் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக சென்னையில் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் மீறினால் வாகனங்கள் பறிமுதல் மாநகராட்சி அதிரடி உத்தரவு ஊரடங்கு அமலில் உள்ள காலத்தில் மின்கட்டணம் செலுத்த அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அறிவிப்பு தினமணி தமிழகத்தில் விவசாயப் பணிகளுக்கு தடையில்லை வேளாண் பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதி சீட்டு தேவையில்லை மாநில வேளாண் துறை செயலாளர் ககன்தீப் சிங் வேடி தகவல் தினமலர் உள்ளாட்சி அமைப்புகளில் இரண்டு மாதங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கவசங்களை இருப்பு வைக்க வேண்டும் தமிழக அமைச்சர் எஸ் பி வேலுமணி அறிவுறுத்தல் தினகரன் தமிழக பள்ளிக் கல்வித்துறை சார்பில் வழி கல்வி வலைதளம் அறிமுகம் மாணவர்கள் செல்போன் மூலம் படிக்க ஏற்பாடு இந்து தமிழ் திசை இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்